உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். காய்ச்சல் அப்பா ரெண்டு நாள் பட்ட பாடு இன்றைக்குதான் ஓரளவு சுகமா இருக்குது. இன்றைக்கு வந்து நெனியிலிருந்து நேரம் ஆயிட்டு வீடியோ எடுக்கிறது இரவு சாப்பாடு தான். இரவுக்கு தான் சாம்பாரும் தோசையும் செய்ய போறோம். என்ன நாங்கள் தோசைய எண்ணத்தோட சாப்பிட்டாலும் இந்த சாம்பாரை ஊற்றி குழச்சி சாப்பிடுவோம் போல வராது. அப்படி சுவை ஒன்று வராது. அப்படி ஒரு சுவையான உணவு தான் வந்து அதுக்கு வந்து இரவு உணவு. நாங்கள் நீ இந்த காணொலியை முடித்து அதை வந்து திருப்ப இன்றைக்கே பதிவிடுவோம். சரியான நேரஞ்சல தான் பெறும். என்னுடைய இன்றைக்கு கொஞ்சம் லேட்டாக போயிட்டு வீடியோட கொஞ்சம் வேலை பழவும் தான் மழை வந்து குழப்பி போடுது. காலமிலிருந்து மழை மதிய சமையல வந்து 3 மணிக்கு பிறகு தான் முடிஞ்சது. அப்படி இருக்கைகள் வந்து கொஞ்சம் நேரம் போயிட்டுது. அப்படி இப்படி தான் இனி வேறு சரியாக இனி 6 மணிக்கு காணொலி போடலாமோ எனக்குண்டா தெரியல, பார்ப்போம். சரி உறவுகளே, எங்களோட சேனலுக்கு யாராவது முதல்வர் வந்திருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ. வாட்டினம்மா சுடுது. ஊற வச்சு கழுவின உடைச்ச கருப்பு உளுந்து பச்சை மிளகாய் 2 ஊற வச்ச வெந்தயம் ஊற வச்ச வெந்தயம் என்ன அரைவனது இல்லை வெந்தயம் அதெல்லாம் ஊற வச்சு போடுறேன். பழைய சோறு தண்ணி விட்டு வச்ச நாங்கள் பழைய சோறு அப்புறம் புளிஞ்சு எடுத்துக்கிடேன். சின்ன ஜீரகம் தேங்காய்ப்பு இதை மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பட்டு போல் அரைக்கணும். அரைச்சுன்னு வாங்குவோம். உளுந்து அரைச்சது தண்ணியை தான் கொஞ்சம் அரைச்சிருக்கணும். தண்ணியாகவும் அரைக்கலாம் திக்காகவும் அரைக்கலாம். வேணும்னு சொன்னால் தோசைக்கு நாங்கள் கரைச்சி தானே வைக்க போகிறோம். மாச்சே கோணும் மஞ்சள்தூள் உப்புத்தூள் தூள் உப்பு பிச்சை கோதுமைமா கையை நன்றாக வைத்து கழுவவும். மாவை குழச்செடுக்கும். மாவை கட்டி இல்லாமல் கரைச்செடுத்தாச்சு. இப்போ மாவை வந்து 6 தரக்கம் 8 மணித்தியாலம் ஊற வைப்பேன். ஊற வைப்பம் இல்லை புளிக்க புளிக்க வைப்பேன் புளிக்க
தக்காளி பழம், மிளகறி எல்லாம் வெட்டி போட்டாச்சு. என்னென்ன மிளகறி போட்டுக்கணும் சொல்லுங்க. பருப்பு, கத்தரிக்காய், கரட்டு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம். வெறும் மிளகறி போட்டுருவாங்க, சீக்கிரம் பார்த்தா தான் தெரியும். மிளகு, சின்ன ஜீரகம், வெள்ளைப்பூடு, அதுக்கு சின்ன ஜீரகம் மிளகு இடிச்சு போடணும். நாங்கள் வந்து கறித்தூளுக்கு வந்து சின்ன ஜீரகம் பாய்க்கிறீங்கள, சரக்குத்தூள் அப்படி கறி ஆச்சப்பறோம்னா மட்டும் சின்ன ஜீரகத்தை பிரிம்பா வேண்டி இடிச்சு தான் போடுறோம். நாங்கள் கறித்தூளுக்கு நான் சின்ன ஜீரம் சேர்க்காதனால எனக்கு இனிப்புத்தன்மை இருக்கிறது. எல்லா கறிக்கும் அந்த சின்ன ஜீரம் பாசம் பிற விருப்பம் இல்லாமல் இருக்கும், விருந்திருப்பாலும் சாப்பிடுவோம். அது நாங்கள் உப்பு, மஞ்சள், கருத்தூள், சாம்பார் தயாராயிருதுங்களே. சாம்பார் வைக்குவோம். மோசமாக புளிச்சு வந்துட்டு நல்ல
ஆய் பரக் ஓஸ் இப்படியே கை வச்சா அப்படி இருக்கும். அடி போடுவோம். சாம்பாரும் தோசையும் இரவு உணவு சரியாக இருட்டி பொழுது நாங்கள் அங்கங்கே இருந்து எல்லாம் ஓடி ஓடி வந்துட்டோம். வீட்டுக்கு இருந்தால் கிடைச்சது சாப்பிட வேண்டியதாக வெளிச்சம் இல்லாமல் இருக்கு. வெளிச்சம் இல்லை இருட்டு. இது ஒரு சின்ன உணவா இப்படி வீடியோ போடணும் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன உணவு தயாரிச்சிருக்கிறோம். உணவு சின்னதாக இருந்தாலும் சுவை பெருசு. கொஞ்சம் ஊற விட்டுட்டு அப்படியே குழைச்சிட்டு ஒரு பிளேன் டீ வச்சு தான் சாப்பிடணும். சுவையோ சுவை சுவையோ சுவை. சரி உறவு இந்த காணொலியை தோட முடிச்சு கொள்ளலாம். இன்னும் ஒரு நல்ல காணொலி சந்திக்கிறோம். உங்களை பார்த்தா நல்லா கரப்பாத்திருக்குது. நன்றி. ஏற்கனவே கரப்பு தான் போடுற அடிக்கணும். நன்றி.